அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நவராத்திரி தின 5வது நாள். கொழு வைக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக நிறைய பேர் வீட்டுக்கெல்லாம் வந்திருப்பாங்க, நல்லா சிறப்பாக கொண்டாடியிருப்பீங்க இல்லையா? கொழு வைக்கும்பொழுது என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம், முதல்ல அந்த கொழுவை பற்றினா கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதல் நாள் கொழுவுக்கு, அதாவது வந்து அமாவாசை, புரட்டாசி அமாவாசைக்கு தான் அந்த கொழுவை வைக்கிறதுக்கு முதல் நாள் ஆரம்பிப்பாங்க இல்லையா. அப்போ ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாள் அன்றைக்கி என்ன செய்வாங்கன்னா, ஒரு நாள் முன்னாடியே இந்த சின்ன சின்ன பயிர்களெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது வந்து வெந்தயம், அப்புறம் தனியாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் போட்டு அதுலேருந்து முளைக்க வைப்பாங்க. ராகி இதெல்லாத்தையும் போட்டு முளைக்க வைப்பாங்க. முளைக்க வச்சு வச்சுருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் கொழு படி அடுக்குவாங்க. அது படியை வந்து ஒரு துணியால் அலங்கரித்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு படியாக, இந்த ஒரு ஒரு படியிலையும் ஒரு மாதிரியான பொம்மைகளே நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியை உணர்த்தும் வண்ணம் இந்த ஒவ்வொரு படியும் பொம்மைகளால் அலங்கரிக்கப்படுது. அதாவது இந்த மரம் செடி கொடி இவைகளுக்கெல்லாம் ஓர் அறிவு இல்லையா, அது முதல் படியிலையும், அதுக்கு அடுத்தது இந்த நத்தை சங்கு இவைகளுக்கெல்லாம் இரண்டு அறிவு, அவைகளை இரண்டாம், அதாவது அந்த மாதிரியான பொம்மைகளை மண் பொம்மைகளெல்லாம் அடுத்த படியிலையும், இந்த கரையான் எறும்பு இவைகளுக்கெல்லாம் மூன்று அறிவு, ஸோ அது வந்து அடுத்த படியிலையும், அதுக்கு அடுத்தபடியாக வந்து நண்டு வண்டு இவைகளுக்கெல்லாம் நான்கறிவு, மிருகங்கள் பறவைகள் இவைகளுக்கெல்லாம் அஞ்சறிவு, அதுக்கு அடுத்தது மனிதர்களுடைய உருவ பொம்மைகள், அதாவது இந்த செட்டியார் பொம்மையெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அப்புறம் கல்யாணம் நடக்கிற மாதிரியான பொம்மைகள் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மனிதர்களுக்கு ஆறறிவு இல்லையா, அதுக்கு அடுத்தபடியாக மனிதர்களை வைப்பாங்க. மனிதர்களை அடிக்கினதுக்கு அப்புறம் அதை விட ஒரு படி மேலே தான் வந்து குரு ஞானிகள் அவங்களுடைய உருவ பொம்மைகள் எல்லாம் அடுக்குவாங்க. அதுக்கும் மேலே படியில் தான் தெய்வங்களுடைய உருவ பொம்மைகளை அடுக்குவாங்க. அதுக்கும் மேலே, அதாவது இந்த தெய்வங்களெல்லாம் அடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு மேலே தான் வந்து மூன்று தேவியருடைய பொம்மைகளை வச்சுருப்பாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி, ஒரு படியிலேருந்து அடுத்த படி அடுத்தது அடுத்ததுன்னு கடைசியாக நம்ம சென்று அடைய வேண்டியது வந்து இந்த அகில அண்ட சராசரமும் வந்து தனக்குள் அடக்கி இருக்கிற அந்த தெய்வத்தை தான் நம்ம சென்று அடையிறோம் அப்படிங்கிறத சொல்லாமல் அழகாக விளக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொழு படிகளெல்லாம் அடுக்கிறோம். இது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கோலம் போடுறோம் அப்படின்னா, இந்த கோலத்தெல்லாம் எங்கே போடலாம், வாசலில் போடலாமா, இல்லைனா இந்த கொழு படி அடுக்கிற இடத்துல அங்கே போடலாமா அப்படின்னெல்லாம் கூட உங்கள் எல்லாருக்கும் சந்தேகம் வரும். முக்கியமாக இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் அன்னன்னைக்கு போடுற கோலங்கள் எல்லாமே வந்து அந்த கலசம் வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த கலசம் கூட ஒரு சிலர் முதல் படியில் வச்சு கும்பிடுறது வழக்கம், ஒரு சிலர் அதை மேல் படியில் வச்சு கும்பிடுறது வழக்கம். இது அவங்க அவங்களுடைய வழி வழியாக வர வழக்கத்தை பொறுத்தது. அதனால் அந்த கலசத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் அன்னன்னைக்கு வேறு வேறு மாதிரி கோலம் போட்டுக்கலாம். வாசல் கோலம் உங்களோட வழக்கமான கோலமாக இருந்தாலும் கூட இந்த கோலம் வந்து ரொம்ப குறிப்பாக நீங்கள் அந்த கலசத்துக்கு முன்னாடி போட்டாலே உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கோலங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா போட்டு வணங்க முடியும். இன்றைக்கி நம்ம மோகினி அப்படிங்கிற பெயரை கொண்ட அம்பாளை தான் நம்ம வணங்குறோம். இன்றைக்கி விசேஷ பெயர் மோகினி. அவங்களுக்கு அர்ச்சனைக்கு பூ பாரிஜாத மலர் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு பூ, அது என்னென்னா பவள மல்லின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, நடுவில் வந்து ஒரு ஆரஞ்சு கலராக இருக்கும், சுற்றி மல்லியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி மரங்கள் அடிக்கடி பார்க்க முடியறதில்ல, இந்த பவள மல்லி ரொம்ப விசேஷம். அதுக்கு அடுத்தது வந்து பழம்னு பார்த்தா மாதுளை பழம். அதுக்கப்புறம் கோலம், அம்பாள் முன்னாடி போட வேண்டிய கோலம் வந்து பறவை கோலம் போட்டால் இன்றைக்கி ரொம்ப நல்லது. அரிசி மாவில் பறவை கோலம், அரிசி மாவுங்கிறது வந்து அரிசி மாவை வந்து தண்ணியில் போட்டு போடுற மாதிரி இல்லை, இது வந்து சாதாரண கோல மாவில் வந்து அரிசி கலந்து போடுற கோலம் இன்றைக்கி விசேஷம். அடுத்தது இலைன்னு பார்த்தா அந்த விபூதி பச்சை அப்படின்னு ஒரு இலை இருக்குது, ஸோ அந்த இலை வந்து இன்றைக்கி ரொம்ப விசேஷம், அர்ச்சனைக்கு உபயோகப்படுத்தலாம். ராகம் வந்து பந்துவராளி ராகம், குழந்தைகளை கூப்பிட்டு இந்த பாடலை பாட சொல்லலாம். பந்துவராளி ராகத்தில் ஏதாவது பாடல்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை ஒரு சிடி பிளேயரில் போட்டு கூட நீங்கள் கேட்கலாம். அந்த மொத்த அந்த வீடுமே வந்து அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது.
இன்னைக்கு இருக்கிற ரொம்ப என்ன சொல்கிறது உங்களோட பலன் என்ன? இப்படியெல்லாம் அம்பாளை நம்ம கும்பிடுறதுனால என்ன பலன் அப்படின்னா, இன்னைக்கு விரும்பிய என்ன சொல்கிறது இஷ்டலக்ஷ்மி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு பொருள். அதாவது அஷ்டலக்ஷ்மிகள் இருக்காங்க இல்லையா, தைரியலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, இது தனலக்ஷ்மி, அதில் உங்களுக்கு எந்த லக்ஷ்மி வேணுமோ அந்த லக்ஷ்மி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இன்னைக்கு நெய்வேத்தியத்துக்கு சிறப்பானது தயிர் சாதம். இன்னைக்கு அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது தயிர் சாதம். இதை நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாம், வரவங்களுக்கு இதையே கூட பிரசாதமாக வழங்கலாம். இன்னைக்கு வண்ணம் இளம் சிகப்பு, இளம் சிகப்பு வண்ணம் இன்னைக்கு தானமாகவும் கொடுக்கலாம். அம்பாளுக்கும் நீங்கள் வந்து வழிபடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சேலையாக கூட அணிவிச்சு பார்க்கலாம். நீங்களும் அன்னைக்கு இளம் சிவப்பு நிறத்தில் வந்து ஒரு புடவையை உடுத்திக்கிறது ரொம்ப விசேஷம். இப்படி நீங்கள் இன்னைக்கு நாளை சிறப்பாக கொண்டாடி மகிழணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி உங்களோட நாளைக்கு உங்கள் வீட்டு கொலுவில் வந்து நான் பங்கேற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.